ஒரு சின்ன பையன் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அவன் லஞ்ச் பேக் விட்டுட்டு போயிட்டான். அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அதுக்குள்ள அந்த சின்ன பையன் வேகமா ஓடி போயிட்டான். அந்த சின்ன பையன் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாய்க்குட்டியை பாக்குறான். அந்த நாய்க்குட்டி ரொம்ப வேகமா ஓடுது. அதோட அந்த சின்ன பையன் ரொம்ப வேகமா ஓடுறான். நிறைய பெஞ்ச் மேலாம் ஏறி குதிச்சு குதிச்சு ரொம்ப வேகமா போறான். அந்த நாய்க்குட்டி தோத்துருச்சு. அந்த சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது நிறைய பேர் ஃபுட்பால் விளையாடுறத பாக்குறான். அது மட்டும் இல்லாம ரொம்ப வேகமா ஓடிட்டு அந்த பால் எடுத்து பாஸ் பண்ணிட்டு கோல் போட்டுட்டு போயிடுறான். யாராலையும் அவனை பிடிக்க முடியல. அந்த சின்ன பையன் ரொம்ப வேகமா ஓடும் போது அவங்க மாஸ்டர் பேப்பர் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த சின்ன பையன் ஓடின ஸ்பீட்ல பேப்பரே பறந்துச்சு. அவங்க மாஸ்டர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் நல்லா படிக்கட்டுலாம் ஏறி வேகமா கரெக்டா 8 மணிக்கு கிளாஸ்ல போய் உட்காந்துடுறான். நிறைய பேர் பாக்குறாங்க. அந்த சின்ன பையன் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் டைம் வந்துருச்சு. லஞ்ச் டைம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பேக் திறந்து பாக்குறான். சாப்பாடு இல்ல. சாப்பாடு இல்லைன்னு பார்த்ததுக்கு அப்புறம் சோகமாயிட்டான். அந்த சின்ன பையன் சாப்பாடே இல்லைன்னு ரொம்ப சோகமா வெளில வரவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பாடு பாக்குறான். அவங்க மாஸ்டர் அவனை பாக்குறாரு. ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கும் போது அவங்க மாஸ்டர் சாப்பிடுற சாப்பாட்டோட ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப வருது. நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லி படிக்க இடத்துல உட்காடுறான். அந்த சின்ன பையனோட மாஸ்டர் வந்து சாப்பிடும் போது அவனை பாக்குறாரு. ரொம்ப கவலையா இருக்கிறதுனால அவன் பக்கத்துல போய் உட்காடுறாரு. அதுக்கப்புறம் உனக்கு இந்த சாப்பாடு வேணுமா? ஏன்னா சாப்பாடு தேவையில்லையே, நான் உனக்கு இந்த சாப்பாடு கொடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த சாப்பாடு உனக்கு வேணும்னா அதோ நிக்கிறாருல அந்த அட்லட்ட நீ தோக்கடிக்கணும். அவரு முன்னாடி ஓடுறதுக்குள்ள நீ அந்த மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கிட்ட ஓடி ஜெயிக்கணும்னு சொன்னாரு. ஓகே மாஸ்டர்னு சொல்லி அந்த அட்லெட் கூட அவன் ரேஸ் வைக்கிறான். அந்த மாஸ்டர் வந்து போலான்னு சொல்றாரு. அந்த அட்லெட் ரொம்ப வேகமா ஓடுறான். அந்த சின்ன பையன் ரொம்ப மெதுவா ஓடுறான். அவங்களோட மாஸ்டர் வந்து சாப்பாடு காமிச்சோடனே சாப்பாடு வேணும்னு நினைச்சு அந்த சின்ன பையன் ரொம்பவே வேகமா ஓடிட்டு அந்த அட்லெட்டை அந்த சின்ன பையன் தோக்கடிச்சிட்டு அவன் முதல்ல ஜெயிச்சிடுறான். அந்த அட்லெட் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர் வந்து அவனை வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் ஓட வச்சாரு. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் நிறைய ஈவெண்ட்லாம் ஓடி நிறைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் தான் ஜெயிச்சாரு அவரோட 16 வயசுல. அதுக்கப்புறம் அவரு புகழோட உச்சிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் முதல் முறை அவரு தோத்தாரு. அதுக்கப்புறம் பேப்பர்ல தோத்துட்டாங்கன்னு போட்டதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப வருத்தமா இருந்தாரு. வெளில அவரால் போகவே முடியல. ஏன்னா அவ்வளவு பேர் அவரை போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஷூ மாத்திர இடத்துல போய் உட்கார்றாரு. யாரும் கதவு திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க என்னாச்சுன்னு சொல்லும் போது அவர் அந்த உசைன் போல்ட் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் தோத்துட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க அம்மா வந்து இல்ல தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி, நீ திரும்பவும் போய் விளையாடு அப்படின்னு சொல்லும் போது உசைன் போல்ட் கொஞ்சம் சிரிச்சாரு. அதுக்கப்புறம் சரி சரி நான் திரும்பி போய் விளையாடுகிறேன் அம்மான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரிங்க அம்மான்னு சொல்லி அவரு நிறைய சாதனையை படைத்தாரு விளையாடி. அதுக்கப்புறம் நிறைய சாதனையை படைத்ததுக்கு அப்புறம் உலக சாதனை படைத்தாரு. நிறைய கப்ஸ் மெடல் சர்டிபிகேட்லாம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரலாம் நிறைய ஃபேன்ஸ் உசைன் போல்ட்டுக்கு வந்தாங்க. யாராலையும் உசைன் போல்ட்டு தோக்கடிக்கவே முடியல. அவ்வளோ வேகமாக ஓட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படியே கண்டினியூ ஆனது. அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, பெருமைப்பட்டாங்க. முதல் முறையா உசைன் போல்ட ஜஸ்டின் கேட்லின் அப்படின்ற ஒரு அட்லெட் தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பெருமையா அவரை பத்தி சொல்லிக்காம உசைன் போல்ட் கிட்ட தலை வணங்கினாரு. அதுக்கப்புறம் உசைன் போல்ட் தோத்ததுனால இதோட நான் ரிட்டையர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கலாம். அது வரலும் டாடா பாபா.